ஆதி வாரியர் சொல்லிட்டு தமிழ் ரிலீஸ் பண்ணீங்க, தெலுங்கு ஹீரோவே வச்சு எடுத்திருக்கீங்க. ஆமா, இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தை அங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். அதுவும் மிக முக்கியமான இளைய தளபதியா கூட விஜய் அவர்களுடைய படம், அதை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த காலம் சினிமாவுடைய பொற்காலம், பேன் இண்டியான்னு சொல்லி, இது புது வார்த்தை இல்லை, நம்ம இந்த வார்த்தை தான் புதுசு. அப்போருந்து சினிமா தோன்ற காலத்துலேருந்தே இங்கேருந்து தமிழுக்கு தெலுங்குன்னு நம்ம படங்கள் பண்ணதுங்கிறது பல காலகட்டமாக நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி புதுசு இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ ஓடிடிலாம் வந்தோடனே எந்த நடிகர்னு பாகுபாடெலாம் கிடையாமல் இங்கே உட்காந்து நம்ம படத்தை வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு மாநிலத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க. அது வந்து இப்போ இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரவே கூடாது. தயவு செஞ்சு அது அந்த தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தேட்டர் தரமாட்டோம்னு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த லெவலில் பெருசாகும்னு சொன்னால் அதோடைய அது வார்த்தைகளால் இப்போ சொல்ல முடியலை. வாரிசுக்கு முன்னும் பின்னும் ஆகிடும், அந்தளவுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். தயவு செஞ்சு மிக சரியான மிக தரமான ஆட்கள் நிறைய பேர் ரெண்டு இடத்துலையும் இருக்காங்க, அவங்க பேசி இதுக்கு வந்து சுமூகமான தீர்வை கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய, ஏன்னா ராஜமௌலி சார் பண்ணுற பாகுபலி ட்ரிபிளார் வந்து இங்கே எவ்வளோ பெருசாக போகுது, நம்ம பண்ணுற படங்கள் வந்து அங்கே ரொம்ப பெருசாக வந்து ஹிட் ஆகுது. இது வந்து பேரர் சார் முதல்ல சொன்ன மாதிரி மொழியெல்லாம் கடந்து தான் ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய கலைங்கிறது. இப்போ அவதார் படம் வந்து உலக மொத்தமும் வரப்போகுது. அது மாதிரி நம்ம மிகப்பெரிய படங்கள் சங்கசார் படங்கள் எத்தனை படம் வந்து அங்கே வந்து இங்கேருந்து அங்கே போயிருக்கு. ரோஜா படம் வந்து பேன் இண்டியா மூவின்னா ரோஜாலாம் அப்போவே பேன் இண்டியா மூவி தான், பாம்பே படம்லாம். அது இப்படி ஒரு பிரச்சனையை யாரோ குறுகிய எண்ணத்தோட யாராவது அப்படி மனசோட நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நினப்பை உடனே மாற்றிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான், அது மாற்றலைன்னா நான் சொன்ன மாதிரி தான் வாரிசுக்கு முன்னும் பின்னும் சினிமாவே மாறிடும். தயவு செஞ்சு அதில் எல்லோரும் தலையிட்டு அந்த படம் வந்து அழகாக, ஏன்னா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் சார் போய் அங்கே ஒரு ப்ரொடியூசர் டேட்டு கொடுத்து ஒரு படம் பண்ணும்போது இப்படி ஒரு பிரச்சனையை, இது பிரச்சனையாக ஆக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சின்ன ஒரு சலசலப்பு தான் நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் அது வந்து விலகிடும். விலகலைன்னா அது விலகிறதுக்கான எல்லா விஷயமும் நாங்கள் எல்லாம் நின்று செய்வோம். நன்றி. சரி, இப்போ சிவகார்த்திகை பற்றி மேடையில் சொல்கிறீங்க, அடுத்து சிவகார்த்திகை வச்சு படம் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், என்னுடைய நண்பர் நம்ம பேர சார் எல்லாத்துக்குமான பதில் சொல்லி நீண்ட நேரம் பேச. ஓகே, தேங்க்யூ. டிவியில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் காட்டமாக கண்டனம் தெரிவிக்கிறாரு, ஆனால் சினிமா துறையில் இருக்கவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜனவரி 14 நம்மளுக்கு இங்கே பொங்கல் பண்டிகை, அங்கே தெலுங்கில் வந்து சங்கராந்தி. இப்போ இங்கே வந்து வாரிசு ரிலீஸ் ஆகுது, அதே டேட்டில் தான் அங்கேயே ரிலீஸ் ஆகிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. இதில் என்ன கொடுமைன்னா தயாரிப்பாளர் தெலுங்கு ப்ரொடியூசர், இன்னொன்று என்னென்னா அது படத்தை இயக்குனரும் தெலுங்கு டைரக்டர், ஹீரோ மட்டும்தான் இங்கே தமிழ் ஹீரோ. அப்போ தமிழ் ஹீரோ வச்சு தான் அவங்க வந்து ஒரு கார்னர் பண்ணுறாங்க. இது தமிழ் படங்கிறங்கிறது எனக்கு அடுத்த விஷயமே தெரியுது, ஏன்னா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரு தெலுங்கு இயக்குனர் மேக்ஸிமம் அந்த டெக்னீஷியன் மேக்ஸிமம் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே தெலுங்கு ஆளுக்கள். ஏன்னா தெலுங்கு ஆளுக்கள் இப்போ வந்து நம்ம தமிழ் திரையுலகில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழர்கள் ரொம்ப பெருமைக்குரியவர்கள், ரொம்ப பெருந்தன்மைக்குரியவர்கள். நம்ம இது வரைக்கும் பாகுபலி வந்திருக்கு, RRR வந்திருக்கு, காந்தாரா வந்திருக்கு, KGF வந்திருக்கு, நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். போன பொங்கலுக்கு பீஸ்டோட KGF வருது, அந்த படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடணும். பெரிய ஹிட்டு ஒத்துழைச்சோம், ரசிகர்லாம் அதை ரொம்ப புகழ்ந்தாங்க. தமிழ் அது மாதிரி தமிழ் டிஸ்ட்ரி போட்டும் சரி, தமிழ் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் சரி, யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த பீஸ்டோட வசூலை பாதிக்கும் அப்படின்னு யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா KGF வந்து ஏற்கனவே பார்ட் 1 பெரிய ஹிட்டு, பார்ட் 2 ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்து அதுக்கு அனுமதித்தோம். அப்போ நம்ம தமிழ் திரை உலகம் ஒரு பெருந்தன்மையோட எல்லா மொழியும் ஒரே மொழி போல் சினிமாவுக்கு வந்து மொழி ஒரு பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சங்கராந்திக்கு அங்கே வந்து பண்டிகை அப்போ நாங்கள் தெலுங்கு படத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், வாரிசு நீங்கள் தள்ளி வாங்கன்னா இது வந்து நம்மளை வந்து அவமப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவமப்படுத்துறத விட நம்மளை கேணனாக்குற மாதிரி இருக்குது தமிழரில். நாங்கள் எல்லா மொழி படங்களையும் நாங்கள் ஏற்றுக்குவோம், தமிழ் படத்தை மட்டும் நீங்கள் வேறு விடுவாப்பீங்க.
இதுக்கு வந்து நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கமும் குரல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தயார்படாது அவருக்கு லாஸ் இருக்கும். இது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்த படம் வாரிஸ். அவங்க செலவு பண்ண காரணம் தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி அந்த கான்செப்டில் அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாதிப்புங்கும் போது அது தெலுங்கு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி தமிழ் படம் அப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பில் அதில் அதுக்கு குரல் கொடுக்கணும். இல்லை அது அது அவங்க விட்டால் கூட சேம்பர்ன்றது இந்த சேம்பர் வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த நாலு மொழிக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு அமைப்பு தான் அந்த சேம்பருங்கிறது. இப்போ இங்கேருந்து கன்னடத்து படத்தை இப்போ ஒரு இயக்குனர் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனா அவங்க தலையிடுவாங்க. அம்மா தெலுங்கு படத்தில் ஏதாவது பிரச்சனாலும் அந்த சேம்பர் தலையிடும். இந்த நாலு மொழிக்கு பொதுவான ஒரு அது ஒரு இது அந்த சேம்பர் அவங்க அங்கேருக்கும் என்ன பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு ஒரு படம் ரிலீஸு அப்படின்னு பார்த்துட முடியாது. தமிழ்நாடு மக்கள் நாங்கள் எல்லா மொழியும் ஒன்றா பார்க்குறோம். நீங்கள் ஏன் தமிழ் பண்ணி பிரித்து பார்க்குறீங்க? அப்போ எங்கள் தமிழோட உணர்வை நீங்கள் தூண்டுறீங்க. நாங்கள் வந்து திராவிடம் நம்ம தான் கற்றுருக்கோம். திராவிடம்ட்டு நம்ம தான் தெலுங்குகாரர்களையும் மலையாளிகளையும் கன்னடத்தாரிலையும் திராவிடம்னு சொல்லி சௌர பார்க்குறோம். ஆனால் ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ திராவிடங்கிற வார்த்தை இல்லை. தமிழ் திராவிடம்னு பார்க்குறதில்ல, தமிழ் தமிழை தான் பார்க்குறாங்க இப்போ. அதுக்கு அதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி வந்து சங்கராந்தி பண்டிகைக்கு வாரிசு ரிலீஸ் பண்ண மாட்டோம், தெலுங்கு படத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இது சாதாரண பிரச்சனையாக நம்ம கடந்து போயிட முடியாது. இது வந்து ஒரு ஒரு மான பிரச்சனையாக போச்சு எங்களுக்கு. சேம்பர் உள்ளவங்க சும்மா உட்காராமல் இதுக்கு அதுங்க ஸ்டெப் எடுக்கணும். வாரிசு வந்து எங்கள் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எந்த பண்டிகைக்கும் தெலுங்கு படமோ கன்னட படமோ இங்கே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரோஷத்தையும் நம்ம உடனே தூண்டி ஒரு விஷயமா இருக்குது.